ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட்டு டைப் பேஸ்ட் ஆன் காயின்ஸ், காயின்ஸ் பேஸ்டு சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் எப்படி காயின்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து டோட்டல் பாசிபிலிட்டி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சம். டூ காயின்ஸ் ஆர் டாஸ்ட், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் டெயில். ஓகே, ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறோம், டூ காயின்ஸ். ஸோ என்னென்ன சான்சஸ் வரும் ரெண்டு காயின் டாஸ் பண்ணால்? ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட், டெய்ல் டெய்ல். ஓகே, ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ? டூ ஹெட் டெய்லுங்கிறதா. எத்தனை காயின் டாஸ் பண்ணுறோம்? டூ பவர் டூ. ஸோ டூ பவர் டூ, ஃபோர் பாசிபிலிட்டி. ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் பாசிபிலிட்டி வரும். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி, டோட்டல் பாசிபிலிட்டி. ஓகே, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அது என்ன கேட்டிருக்காங்கிறது சம் ஆஃப் அப்சர்வேஷன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் டெய்ல், ஒரு டெய்ல் மட்டும் வர சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டெய்ல் வர மட்டும் சான்சஸ் எவ்வளோ இருக்குது? ஒன் டூ. ஸோ ரெண்டே ரெண்டு சான்சஸ் தான் ஒரு டெய்ல் வரும், மிச்சது வந்து ரெண்டு டெய்ல் ஆயிருது. ஸோ ஒன்லி ஒன் டெய்ல்னு கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டு சான்சஸ். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ வரும்? டூ டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோ? ஃபோர். ஸோ டூ டிவைடட் பை ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஓகே, மை ஆப்ஷன் இஸ் ஏ, ஒன் பை டூ. ஓகே, வென் டாஸிங் ஏ டூ காயின்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன்லி ஒன் டெய்ல்னா த ஆன்சர் வில் பி ஒன் பை. நெக்ஸ்ட் சம், டூ காயின்ஸ் ஆர் டாஸ்ட், ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட், என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் ஒன் ஹெட். ஸோ ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறோம். ஸோ ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் அண்ட் டெய்ல் டெய்ல். ஓகே, ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோ வரும்? ஹெட் அண்ட் டெய்ல் ஆர் த டூ பாசிபிலிட்டி, காசிங் எ டூ காயின்ஸ், ஸோ டூ பவர் டூ. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோ? ஃபோர். ஓகே, ப்ராபபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி, டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி. ஓகே, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கிறது சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நம்ம எடுத்து போடணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட், அட்லீஸ்ட், அட்லீஸ்ட்டுங்கிறத ஆல்ரெடி காம்பினேஷன்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட்டுங்கிறது என்னன்னா மினிமம் டு மேக்ஸிமம், மினிமம் டு மேக்ஸிமம், அட்லீஸ்ட் ஒன் ஹெட், மினிமம் ஒரு ஹெட்டாவது இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். இப்போ ரெண்டு காயின் எடுத்தோம்னா கண்டிப்பாக ரெண்டு ஹெட் தான் அதிகபட்சம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. ஸோ மினிமம் ஒரு ஹெட் இருக்கணும், மேக்ஸிமம் ரெண்டு. ஓகே, ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட். ஸோ ஹெட்டு வந்து மினிமம் ஒன்றாவது இருக்கணும், மேக்ஸிமம் ரெண்டு இருக்கலாம். ஸோ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? ஒன் டூ த்ரீ, மினிமம் ஒன்று அப்புறம் ரெண்டு. ஸோ டோட்டலி த்ரீ பாசிபிலிட்டி. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஓகே, டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி வந்து ஃபோர். ஸோ த்ரீ பை ஃபோர். ஸோ ஆப்ஷன் இஸ் பி, த்ரீ பை ஃபோர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஹியர் த க்வெஸ்சன், த்ரீ காயின்ஸ் ஆர் டாஸ்ட், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ ஹெட். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ ஹெட், ரெண்டே ரெண்டு ஹெட் மட்டும் தான் இருக்கணும். த்ரீ காயின்ஸ், அப்போ மூணு காயின் டாஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பாசிபிலிட்டி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? ஸோ டூ பவர் த்ரீ, ஹெட் அண்ட் டெய்ல் ஆர் டூ பாசிபிலிட்டி, த்ரீ காயின்ஸ் ஆர் டாஸ்ட், ஸோ டூ பவர் த்ரீ, எயிட் பாசிபிலிட்டி டோட்டல் வந்து பாசிபிலிட்டி எயிட். ஹெட் ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட், மறுபடியும் ஹெட் டெய்ல், ஹெட் ஹெட் டெய்ல், நெக்ஸ்ட் ஹெட் டெய்ல் ஹெட், நெக்ஸ்ட் டெய்ல் ஹெட் ஹெட், அப்புறம் டெய்ல் டெய்ல் டெய்ல். ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ பாசிபிலிட்டி? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். இப்போது டோட்டல் பாசிபிலிட்டி வந்து எயிட். ஓகேவா, கெட்டிங் டூ ஹெட்ஸ், ரெண்டே ரெண்டு ஹெட் மட்டும் தான் வரணும். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்
divided by total possibility, divided by total possibility. Okay, sum of observations வந்து என்ன கேட்டிருக்காங்க, getting two head, ரெண்டு ரெண்டு ஹெட் னா ரெண்டு ஹெட் மட்டும் தான் இருக்கும். பாருங்க எவ்வளவு ரெண்டு ஹெட் இருக்கிற மாதிரி இருக்கு, 1 2 3. சோ 3ல தான் ரெண்டு ஹெட் இருக்கு. சோ 3 divided by total possibility எவ்வளவு, 8. சோ 3/8. சோ ஆன்சர் இஸ் டி, 3/8. புரிஞ்சுதுங்களா? ஓகே, 3/8 இஸ் த ஆன்சர். ஓகே, கெட்டிங் டூ ஹெட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட்னா வேற, மினிமம் டு மேக்ஸிமம். இதே இன்னொன்று கேட்கலாம், அட்மோஸ்ட். அட்மோஸ்ட்னா என்னன்னா, அட்மோஸ்ட் டூ ஹெட்னா இப்படி அட்மோஸ்ட் டூ ஹெட்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அட்மோஸ்ட் டூ ஹெட் அப்படின்னா மேக்ஸிமமே ரெண்டு, மேக்ஸிமமே ரெண்டு தான். அப்போது மேக்ஸிமம் ரெண்டு, மினிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், மினிமம் ஒன்னாகவும் இருக்கலாம் இல்லை நன் இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ரெண்டு இருக்கலாம், ஒன்று இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், அதுதான் அட்மோஸ்ட். அட்லீஸ்ட்னா மினிமம் டு மேக்ஸிமம், அட்லீஸ்ட் ஒன்னா மினிமம் டு மேக்ஸிமம், ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேலே ரெண்டு மூணு அப்படி இருக்கலாம். அட்மோஸ்ட்னா அட்மோஸ்ட் டூனா அட்மோஸ்ட்னா மேக்ஸிமமே ரெண்டு தான். ஓகே, மினிமம் எவ்வளோ இருக்கலாம், ஒன்னாகவும் இருக்கலாம் இல்லை இல்லாமையும் இருக்கலாம். அப்படி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா அட்மோஸ்ட் டூ ஹெட் அப்படின்னா, ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி ஆஸ் யூஷுவல் 2/3, 8 தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? மேக்ஸிமம் டூ, மினிமம் ஒன், நன். ஓகே, 2 இருக்கிறது 1 2 3 ஹெட், 1 இருக்கிறது 1 2 3, இல்லாமல் இருக்கிறது 1. ஓகே, இதில் 3 ஹெட் ஆகிடுது, மேக்ஸிமமே 2 தான் இருக்கணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ பாசிபிலிட்டி சான்சஸ் சம் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குது, 7. அவுட் ஆஃப் டோட்டல் பாசிபிலிட்டி 8. ஓகே, அட்மோஸ்ட்னு கேட்டாங்க இப்படி தான் போகணும். ஓகே, மேக்ஸிமமே அவ்வளோ தான் இருக்கணுங்கிறது அட்மோஸ்ட். ஓகே, திஸ் இஸ் த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இன் காயின்ஸ், காயின்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைப் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.